கொஸ்டின்க்கு போகலாம். முகில்னு ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு, கியரில் வந்து ரிவர்ஸ் கியர் போட்டோம்னா என்ன நடக்கும் கார் ரன்னிங்கில் இருக்கும்போதுன்னு கேட்குறாரு. ரிவர்ஸ் கியரில் ஆட்டோமேட்டிக் காரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் வராது, ஏன்னா அது ஆல்ரெடி என்கேஜ் ஆகி போயிட்டுருக்கும், அதுலேருந்து ரிலீஸ் ஆகாது ரன்னிங்கில். அதே தப்பை நீங்கள் வந்து ஃபிஃப்த் கியரில் போயிட்டுருக்கிற காரை வந்து உங்களோட குட்டி குழந்தையோ இல்லை யாரோ பக்கத்தில் இருக்கிறவர் தெரியாமல் கையை அதில் வச்சு ரிவர்ஸ் கியரில் என்கேஜ் பண்ணிட்டாருன்னா மொத்த கியர் பாக்ஸ் உடஞ்சி போயிடும். ஸோ அந்த வேலை வந்து மேனுவல் காரில் செய்யக்கூடாது. அடுத்து சோசியல் நெட்ஒர்க்னு ஒருத்தர் டீசல் காருக்கும் பெட்ரோல் காருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்குறாரு. டீசல் காரு கொஞ்சம் உங்களுக்கு வாங்கும்போது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், பெட்ரோல் கார் உங்களுக்கு கொஞ்சம் ரேட் வைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து டீசல் காரோட எக்ஸ்பென்ஸ், அதாவது லைஃப் ஃபுல்லாக நீங்கள் அது பண்ணக்கூடிய சர்வீஸ் காசை கால்குலேட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் பெட்ரோல் காரை விட. பட் உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு வந்து சடன் பிக்கப் இருக்காது டீசல் காரை பொறுத்தவரையில். பெட்ரோல் கார் வந்து இமீடியட்டாக ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு சிட்டியில் வந்து ஓவர்டேக் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஸ்பீடப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஆனால் அதே மாதிரி லாங் ட்ராவலுக்கு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா லாங் ட்ராவலுக்கு டீசல் கார் தான் நல்லது. உங்களுக்கு மைலேஜ் வைஸ் நல்லாயிருக்கும், ரேட்டும் உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் வரும். அடிஷ்னலாக வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆகும் இன்ஜின் வந்துட்டு உங்களுக்கு பெட்ரோல் காரை விட லாங் ட்ராவல். இங்கேருந்து இப்போ ஒரு 1000 கிலோமீட்டருக்கு என்ன மாதிரி போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 200 கிலோமீட்டருக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்காக எல்லா பெட்ரோல் காரையும் டீசல் கார் பீட் பண்ணும், இன்ஜின் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், உங்களுக்கு நல்ல மைலேஜ் இருக்கும், உங்களுக்கு அந்த பிக்கப் வந்து உங்களுக்கு பெட்ரோல் காருக்கு ஈக்குவலாக இருக்கும். அடுத்தது வந்துட்டு ஜெகன் பேரிகேடில் போகிறத பற்றி சொல்லுங்கன்றாரு. பேரிகேட் வந்து இங்கே அங்கே உங்களுக்கு இப்படி தடுத்து எடுத்து வச்சுருக்கிறாங்க, அதுக்குள்ளே நீங்கள் வளைஞ்சு வளைஞ்சு போகிற மாதிரி இருக்கு இல்லையா. அந்த மாதிரி போகும்போது நியூ டிரைவர்ஸ் என்ன பண்ணணும்னா மேக்ஸிமம் உங்களோட வலது பக்கம் உங்களோட டிரைவர் சைடு எவ்வளோ தூரம் ஒட்டி போக முடியுமோ ஒட்டி போங்க. ஏன்னா ஒட்டி போகும்போது உங்களோட ஒவ்வொரு அந்த டிவைடர் அந்த ஸ்டீல் இது மாதிரி வச்சுருக்காங்க இல்லையா பிளேட் மாதிரி, அதை ஒட்டி நீங்கள் போகும்போது உங்களுக்கு அந்த ஒரு கணக்கு கிடைக்கும். உங்களோட ரைட் சைடு சைடு மிரர் அந்த இடத்த ஒட்டி போகிற மாதிரி போகும்போது இடது பக்கம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கேப் விழுந்துடும். ஸோ அதை வந்து நாங்கள் இடது பக்கத்தை நம்ம க்ளோஸ் பண்ணி அது என்ன மெஷர்மெண்ட்டுன்றதை நீங்கள் யோசிக்க வேண்டாம். மேக்ஸிமம் ஒரு எவ்வளோ நீங்கள் யோசிக்க வேண்டாம், மேக்ஸிமம் ஒரு எவ்வளோ தூரம் உங்களால் ஒட்டி போக முடியுமோ வலது பக்கமாக ஒட்டி அப்படியே கட் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அப்போ அந்த பக்கம் உங்களுக்கு கேப் இருக்கும். ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு உங்களோட மைண்ட் செட் போகாது, ஈஸியாக கட் ஆகி போவீங்க. அடுத்தது அனீஸ், கூல் அண்ட் வாட்ரு ஊற்றுறது நல்லதா இல்லை வெறும் வாட்ரு ஊற்றுறது நல்லதான்னு கேட்குறாரு. காருக்கு காருக்கு 100% நீங்கள் கூலண்ட் தான் ஊற்றணும். ஏன்னா கூலண்ட் ஊற்றும்போது தான் அதில் உள்ள இன்ஜினுக்குள்ளே ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு ரேடியேட்டரில் வரக்கூடிய கோர் எல்லாம் அலுமினியத்தில் இருக்கும், அதில் வந்து ஒரு உப்பு மாதிரி ஒரு படிவம் அதில் பாஸ் ஆக தொடங்கும் தண்ணி ஊற்றுனீங்கன்னா. அதே இது கூலண்ட் ஊற்றிங்கன்னா உங்களுக்கு அந்த பிளாக்கேஜஸ் வராது, இன்ஜினுக்குள்ளேயும் நிறையா உங்களுக்கு ஒரு திட்டு மாதிரி நம்ம பாசின்னு சொல்லுவோம் இல்லையா பச்சை கலராக தண்ணியில் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒயிட் கலரில் ஒரு சால்ட்டு மாதிரி ஒரு கண்டென்ட்டு இன்ஜின் அலுமினியம் பாடிக்கு உள்ளே ஃபார்ம் ஆகும் தண்ணி ஊற்றுனா. அந்த மாதிரி ஃபார்மேஷன் சால்ட் ஃபார்மேஷன் எல்லாம் கூலண்ட் ஊற்றுனீங்கன்னா வராது, அவ்வளோதான் அது. அடுத்தது வந்து கௌரி ரித்துன்னு ஒருத்தவங்க ஸ்டேரிங் கண்ட்ரோலுக்கு எப்படி பண்ணணும்னு கேட்குறாங்க. ஸ்டேரிங் கண்ட்ரோல் வந்து நீங்கள் எப்படியும் உங்களுக்கு வந்து சொல்லித்தரணுன்னா ஒருத்தர் ஓட்ட தெரிஞ்சவர் உங்கள் கூட வச்சுக்கோங்க. ஓட்ட தெரிஞ்சவர் இருந்தால் மட்டும்தான் ஸ்டேரிங் கண்ட்ரோல் வரும். இப்போ எனக்கு நான் வந்து எந்த கிளாஸுக்கும் போகலை, எனக்கு வந்து 1994 முருகன்னு ஒரு டிரைவர் ஸ்டேரிங்கை அவர் கையில் பிடிச்சி எனக்கு கொடுத்து ஒரு 5 கிலோமீட்டர் எனக்கு ஒரு கிரவுண்டில் சொல்லி கொடுத்தார். அவர் குறிஞ்சின்னு ஒரு ஹோட்டல் வச்சுருந்தாங்க, அந்த ஹோட்டலோட பையன்தான் அவர் முருகன் மதுரையில் வச்சு. ஸோ அந்த மாதிரி ஒருத்தராவது உங்களுக்கு இருக்கணும், அது இல்லைன்னா அதனால் வராது. எப்படி ஆன் நம்ம முதல்ல ஒரு எழுதி ஸ்லேட்டில் எழுதுவோம், பென்சிலில் எழுதுவோம், பேப்பரில் எழுதுவோம், அப்புறம் அதுக்கு மேலேயே எப்படி சின்னதில் எழுதி பழகிறோமோ அந்த மாதிரி ஸ்டேரிங் கண்ட்ரோல் ஒருத்தர் உங்களுக்கு ஸ்டேரிங் பிடிச்சி சொல்லி கொடுக்காத வரையில் கஷ்டம் உங்களுக்கு அது.
அடுத்தது ரமேஷ் கிருஷ்ணன், யூடர்ன் எப்படி பண்ணுறதுன்னு கேட்குறேன். யூடர்ன் எப்படி பண்ணணும்னா, ஹில்ஸில் யூடர்ன் பண்ணுறது வேறு, நார்மலில் யூடர்ன் பண்ணுறது வேறு. ஹில்ஸில் பண்ணும்போது யூடர்ன் பண்ணுறீங்கன்னா ஸ்லோப்பாக இருந்தால் கீழே வரவங்களை நீங்கள் பார்க்கணும். அது கீழேருந்து மேலே போகிறீங்கன்னா, கீழே இருக்கும்போதே மேலேருந்து என்ன வண்டி வருதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டே தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். அந்த வேலை வந்து பிளைன் ரோட்டில் பண்ண முடியாது. பிளைன் ரோட்டில் மேக்ஸிமம் ரைட் சைடு கட் பண்ணி போங்க. யூடர்ன் பண்ணுறது பலரும் பண்ணுற தப்பு என்னென்னா, ட்ரக்கு மாதிரி ரொம்ப இடது பக்கம் ஒட்டி போய் அங்கே கட் பண்ணுவாங்க. அது ட்ரக்கு ஏன் அப்படி கட் பண்ணால், அவரோட சேசி வந்து லென்த்து, அதனால் அவர் அங்கே போய் சடனாக கிட்டத்தட்ட டிவைடர் பக்கம் வந்து திரும்ப முடியாது. நீங்கள் வந்து டிவைடரை ஒட்டி ரைட் சைடு இருந்து அங்கேருந்து தான் டர்ன் பண்ணணும். அதுதான் யூடர்ன் பண்ணக்கூடிய முறை. ஆல்ரெடி நீங்கள் ஒரு இடத்துல திரும்ப போகிறீங்கன்னா, முதலே இண்டிகேட்டர் போட்டு ரைட் சைடு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நீங்கள் டர்ன் பண்ணணும். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.